வணக்கம் நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எங்கள் வீட்டில் அறநெல்லி மரம் இருக்குது, வருஷா வருஷம் காய்க்கும். அறநெல்லி மரத்தோட விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈசன் வந்து ஒரு வாரம் அந்த மரத்தில் தங்குவார்னு ஒரு ஐதீகம். அந்த காலத்தில் அறநெல்லி மரத்தில் வந்து தங்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ அந்த அறநெல்லி ஊறுகாய் வந்து நான் போடுறது 6 மாதம் வர கிடாதம்மா. உண்மையாகவே நான் விளக்கமாக போட முடியல, இப்போ தான் போட்டு முடித்தேன். அதனால் சரி, அதை வந்து உங்களுக்கு சொல்லி தரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த பாருங்கள், இது ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அம்மா நெல்லிக்காய் ஊறுகாய் போடும்போது எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்பாங்க. அதனால் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கட்டில். இதே நமக்கு பாருங்கள், இதை என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இந்த 10 நாள் ஆயிடுச்சு, 10 நாளாக இன்றைக்கி தான் தாளித்தேன். அதனால் இதை காட்டுறேன். என்ன பண்ணணுன்னா, அறநெல்லிக்காயை நல்லா கழுவிட்டு அதில் வந்து இப்போ நீங்கள் ஒரு லிட்டர் அறநெல்லிக்காய்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து 50 கிராம் மிளகாத்தூள், ஒரு 20 கிராம் டேபிள் சால்ட்டு. டேபிள் சால்ட்டு நான் யூஸ் பண்ணுறது கிடையாது, கல் உப்பையே மிக்சியில் அடிச்சுக்கிறது. மிக்சியில் அடிச்சுட்டு அதை வந்து உங்களுக்கு ஒரு 50 ml கடுகு எண்ணெயோட கலந்தே ஊற வச்சுருவோம்மா. 10 நாள் ஆயிடுச்சு, 10 நாள் ஊறிச்சு இந்த அறநெல்லிக்காய். இது 10 நாள் ஊறின நெல்லிக்காய் தான் பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 நாள் ஊற வச்ச பிற்பாடு 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடுகு இதை வறுத்து பொடி பண்ணி இதோட கலந்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, பூண்டுமா நல்ல ஒரு 3 பெரிய பூண்டு ஊறிச்சு அதை வந்து அடித்து வச்சுக்கிட்டு, 1-2 அடித்து வச்சுக்கணும். அடித்து வச்சுட்டு கடுகு தாளித்து அதோட பெருங்காயத்தூள் போட்டுட்டு அந்த பூண்டை வந்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும். வதக்கி இந்த ஊறுகாயோட கலந்து விட்டுறணும். அப்போ கடுகு வெந்தய பொடி, மிளகாப்பொடி, உப்பு, பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் சேரும்போது ஒரு வித்தியாசமான மனத்தோட வித்தியாசமான சுவையோடு இருக்குமா. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சுவை இருக்கும். நீங்கள் வேணால் நீங்கள் போட்டு பாருங்கள். தாளிக்கிறதுக்கும் கடுகு எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் இல்லை, இது வந்து முழுக்க முழுக்க கடுகு எண்ணெயால் தான் செஞ்சுருக்கேன் இந்த ஊறுகாயை. இது 6 மாதம் ஆனாலும் கெடாதம்மா. குபேர பூஜை எப்போ 5 நெல்லிக்காய் வச்சு மகாலட்சுமி பூஜை பண்ணலைன்னா அந்த நெல்லிக்காய் 5 இருந்தது, அதை எடுத்து இதோட கலந்து விட்ருக்கேன். இது ஒரு நாளும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பூண்டு பெருங்காயத்தோடு ஊறும்போது அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது அவசரத்துக்கு ஒரு தோசைக்கு தொட்டுக்க இல்லைன்னா கூட இந்த சாந்தை வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. இந்த பாருங்கள், தெரியுதுங்களா, இந்த சாந்து இருக்குது பார்த்தீங்களா. இதை வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். வேறு உங்களுக்கு சட்னி சாம்பார்லாம் தேட மாட்டீங்க. ஒரு தடவை நீங்கள் இது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதை மாதிரி நீங்கள் கடுகு எண்ணெய் ஊற்றி செய்யும்போது 6 மாதம் ஆனாலும் இந்த அறநெல்லிக்காய் பூக்காதுமா. கிண்டி கிண்டி வச்சுருங்க, வெயிலில் கொஞ்சம் நேரம் வேணால் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், இதோடய டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு நான் இதே மாதிரி நீங்கள் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். நான் வந்து 1 லிட்டர் காயில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு உங்கள் தேவையான அளவு 1 டம்ளரோ இல்லை 1.5 டம்ளரோ ஒரு 20 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் வாங்கி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கம்மா. முக்கியமாக வந்து கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இந்த ஊறுகாய் ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த குமட்டல், தலை சுத்தல் இதெல்லாம் நீங்குமா. நெல்லிக்காயில் இருக்கிற அதே அளவுக்கு சத்து இந்த அறநெல்லிக்காயில் இருக்குமா. ரொம்ப நல்லா உடம்புக்குமே நல்லது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அறநெல்லிக்காய் ஊறுகாயை. மற்றபடி செஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது, கெட்டுடும் பூத்துடும். இதே மாதிரி செய்யுங்க. இதுலேயுமே வந்து இந்த அறநெல்லிக்காயை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு வதக்கு வதக்கிட்டு அதோட பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, உப்பு, புளி இதெல்லாம் வச்சு ஒரு துவையல் மாதிரி அரைச்சி சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே நீங்கள் இன்னும் கூட கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி பூண்டு நசுக்கி போட்டு கடுகு தாளித்து இந்த கட் பண்ண நெல்லிக்காயை ஒரு மிக்சியில் ஒரு சுற்று சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதோட மிளகாத்தூள், வெந்தயத்தூள், பெருங்காயத்தூள், இந்த தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு கலந்து ஒரு இந்த மிக்சியில் அடித்து பண்ணுறதுனால அது ஒரு அறநெல்லிக்காய் தொக்குமா. இப்போயே நான் உங்களுக்கு ஒரு 3 வகை சொல்லிட்டேன். இது முழு ஊறுகாய், துவையல் சொல்லிட்டேன்,
அரைநெல்லிக்காய் தொக்கு சொல்லிட்டேன். இந்த அரைநெல்லிக்காயில் மூணு வகையாக பண்ணலாம். நான் தக்காளியிலே 30 வகை பண்ணுவோமா? எனக்கு தான் ஒரு கேமராமேனு வீடியோகிராஃபர் யாரும் மாட்ட மாட்டேங்கிறாங்கம்மா. எனக்கும் சரி, இந்த எடிட்டிங் அதெல்லாம் எனக்கும் கொஞ்சம் ஹெல்த்துன்னு சொல்ல முடியாது, ஒரு ஏஜ் ஃபேக்டர்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே சமயத்தில் டயர்டாக தான் இருக்குது. ஒவ்வொரு நேரம் நல்ல வேலை செய்கிறோமா, ஒவ்வொரு நேரம் ஒரு டயர்டு வந்துருச்சு. வயசை நம்மளுடைய முகத்தோற்றமும் மனசும் சொல்லட்டால் கூட உடம்பு சொல்லுதுமா, வயசு உங்களுக்கு வயசாகிடுச்சு வயசாகிடுச்சுங்கிறத உணர்த்திக்கிட்டு தான் இருக்குது. சரி, ஆனால் நான் இந்த வயசில் ஆக்டிவாக தான் இருக்கேன். ஓகேயா? எனவே இந்த அரைநெல்லிக்காய் ஊறுகாயை, அரைநெல்லிக்காய் துவையல், அரைநெல்லிக்காய் தொக்கு, அரைநெல்லிக்காய் ஊறுகாயை நான் சொன்ன இதே மாதிரி நீங்கள் செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. எனவே நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.